தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும். இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் பரவலிலிருந்து மக்கள் எல்லோரும் விடுபட வேண்டும். எல்லாம் வல்ல கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் எல்லாம் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவாருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இப்பொழுது இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு வகையான அன்னையினுடைய சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற வார வாரியான விரதம், திதி வாரியான விரதம், நட்சத்திர வாரியான விரதம் என்கின்ற வகையிலே இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகள், ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய், இது வார ரீதியான விரதம், கிழமைகளை அடிப்படையாக கொண்டது. அவ்வாறு இந்த ஆடி செவ்வாயிலே அன்னை பராசக்தியாகிய துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்வது, ராகு கால நேரத்திலே எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது, இது ராகு கால துர்கா பூஜை வழிபாடு என்று. இந்த ஒவ்வொரு நாட்களும் 1.5 மணி நேரங்கள் இந்த ராகு காலம் என்று இந்த நாட்காட்டியிலே போடப்பட்டிருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு காலம், அது சில மாதங்களிலே 5 நிமிடம் முன்பின்னாக வரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த 3 மணி முதல் 4:30 மணிக்குள்ளே வருகின்ற ராகு காலத்திலே அம்பாளை வேண்டி நடைபெறுகின்ற இந்த ராகு கால துர்கா பூஜை வழிபாடு, எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக வெட்டி அதனை சாறுகளை எல்லாம் புழிந்து அந்த சுளைகளை எல்லாம் எடுத்து மறுபுறம் திருப்பி கிண்ணம் போல செய்து அதில் பசு நெய் விட்டு செம்பஞ்சினாலே திரி போட்டு இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது, குங்கும அர்ச்சனை செய்து கொள்வது, இவையெல்லாம் ஒரு தனித்துவமான சிறப்பை தருவது. அவ்வாறு இந்த ராகு காலத்திலே இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது யாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், இப்போ செவ்வாய் தோஷத்தினாலே பலருடைய வாழ்விலே பல்வேறு கஷ்டங்கள், திருமணங்கள் தடைப்பெறுவது, வயதாகியும் திருமணங்கள் தடைப்பெறுவது என்பதெல்லாம் இந்த செவ்வாயினுடைய தோஷம். எனவே இந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம், காலசர்ப்பதோஷம், புத்திரதோஷம் என்பதனாலே திருமணமான தம்பதிகளுக்கு இந்த திருமணமான பொழுது அவருடைய லக்னங்கள், அந்த நட்சத்திரங்கள், அந்த நாட்கள் சரியான முறையிலே பார்த்து திருமண விபத்தை நடத்தவில்லையாக இருந்தால் அதுவும் ஒரு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த திருமணங்கள் நடைபெற்றாலும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இவ்வாறானவர்களெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே விரதம் இருந்து அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்தால் இவை அனைத்து தோஷங்களும் நீங்கி
வாழ்வில் உயர்வுகள் பெறலாம் என்பதையெல்லாம் நாம் மனதிலே சிந்தனைக்கு கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தொடர்ந்தும் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை தொடர்ந்தும் நாளை தினமும் சிந்திப்போம் என்று கூறி, இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் பரவல் மீண்டும் ஒரு வேறொரு உருவெடுத்து வந்திருக்கின்றது, மக்கள் அவதானமாக சுகாதார நடைமுறைகளை கடைபிடித்து நாம் வாழுகின்ற பொழுது நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் உறவுகளுக்கும் நாட்டுக்கும் நல்ல பலனையெல்லாம் தரக்கூடிய என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் சுகாதாரத்தோடு இருந்து ஆலயங்களிலே செல்கின்ற பொழுதிலும் நாங்கள் முகக்கவசம் அணிந்து கைகால் கழுவி இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு அல்லது வீட்டிலே நாம் சுவாமி அறையிலிருந்து இறைவனை பிரார்த்தித்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.